الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிக்கினிய கம்பஹா மாவட்ட இஸ்லாமிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடனும் உஸ்தாத் ரஸ்மி ஷாஹித் அமீனியாகிய நான் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எங்களுடைய ஜாமிய தௌஹீத் பள்ளி வாயிலே இன்றைக்கு 10 வருடங்களுக்கு முன், கிட்டத்தட்ட 99ஆம் ஆண்டு கடைசி பகுதி, 2000ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதி முதல் அழகான முறையில் கம்பீரமாக காட்சி கொடுத்து நிமிர்ந்து நின்ற அல் குர்ஆன் மதரசா ஒன்று இருந்ததனை நீங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். அந்த மதரசா ஆரம்ப காலத்திலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் கம்பீரமான முறையில், சிறப்பான முறையில் இந்த மண்ணிலே வீறு நடை போட்டு பல ஆசிரியர் குலாம்களை கொண்டு சிறப்பான முறையில் நடந்தது. அந்த மதரசாவிலே 40 பிள்ளைகளோடு ஆரம்பிக்கப்பட்ட அல் குர்ஆன் மதரசா கிட்டத்தட்ட 250 மாணவர்களை தாண்டிய நிலையில் அந்த அல் குர்ஆன் மதரசா சிறப்பான முறையில் நடந்தேறி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே கம்பஹா மாவட்டத்திலே அந்த அல் குர்ஆன் மதரசாவுக்கு கம்பஹா மாவட்ட ரீதியாக வயங்கொட, அதை போன்று கஹட்டோவிட்ட, நாம்புழுவ, பசியால, எல்லலமுள்ள, வரக்காப்புல, திகாரி போன்ற பல இடங்களிலே இருந்து மாணவர்கள் அந்த மதரசாவுக்கு வந்த ஒரு அழகான காலம் இருந்தது தோழர்களே. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இடையிலே ஏற்பட்ட ஒரு சில தடங்கல்களினால், ஒரு சில நிகழ்வுகளினால் அந்த மதரசா அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் கடைசியாக இன்று ஒரு 8-10 மாணவர்களோடு அந்த மதரசா செல்லுகின்ற ஒரு கவலையான நிலையிலே பல சகோதரர்கள் சகோதரிகள் அன்று முதல் வேண்டிக் கொண்டாலும் அது சில காரணங்களினால் அது செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்த நேரத்தில் இப்பொழுது வந்திருக்கின்ற எம்முடைய ஜாமிய தௌஹீத் பள்ளிவாசல் நிர்வாக சகோதரர்கள் அதற்கென்று முழு மூச்சியாக களமிறங்கி அவர்களுடைய, அதாவது ஆசை, அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கவும் ஊரிலே வாழுகின்ற, பக்கத்து ஊர்களிலே வாழுகின்ற பல சகோதர சகோதரிகளுடைய பெற்றார்களுடைய வேண்டுகளுக்காகவும் எங்களுடைய அல் குர்ஆன் மதரசா அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் மீண்டும் எங்களுடைய திகாரி மண்ணிலே இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது என்ற ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி உங்களிடத்தை பகிர்ந்து கொள்வதோடு இந்த மதரசா சம்பந்தமான ஒரு சில செய்திகளை பெற்றார்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். இந்த மதரசாவை பொறுத்த மட்டுக்கும் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது 50-60 மேற்பட்ட அப்ளிகேஷன்கள் போயிருக்கின்ற நிலையில் பல சகோதரர்களுக்கு இது தெரியாத நிலைமையில் இருக்கின்றார்கள். எங்களுடைய ஆரம்ப திட்டமாக இன்ஷா அல்லாஹ் 100 பிள்ளைகளுக்கு மேல் எடுப்பதில்லை என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அந்த 100 பிள்ளைகளைத்தான் நாங்கள் ஆரம்பமாக எடுக்க இருப்பதனால் சகல சகோதர சகோதரிகளும் கடைசி நேரத்தில் வந்து அந்த கவலைப்பட்டு கொள்ளாமல் இந்த நிகழ்ச்சிகள், இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்தவுடன் அதற்கென்று முயற்சிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு இப்பொழுது முதல் அப்ளிகேஷன் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை எந்த காரணம் கொண்டும் போட்டோகாப்பி பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷன் இதனை பொறுத்த மட்டுக்கும் இந்த விண்ணப்ப படிவத்தை போட்டோகாப்பி பிரதிகள் எடுக்கப்பட மாட்டாது. சீரியல் நம்பர் 1 இட்டுத்தான் இந்த அப்ளிகேஷனை இஷ்யூ பண்ணுகின்றார்கள், கொடுக்கின்றார்கள். அதனை எங்களுடைய பள்ளியில் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய பள்ளியிலே அந்த அப்ளிகேஷனை பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய மஸ்ஜிதுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். அதிலே ஒரு சீரியல் நம்பரை இட்டு அந்த அப்ளிகேஷனை தருவார்கள். போட்டோகாப்பி பிரதிகள் எதுவும் எடுக்கப்பட மாட்டாது என்பதை உங்களுக்கு சொல்லுவதோடு இந்த மதரசா இன்ஷா அல்லாஹ் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 என்று சொல்லி 3 பிரிவுகளாக இந்த மதரசா நடக்க இருக்கின்றது. ஆரம்பமாக லெவல் 1 பொறுத்த மட்டுக்கும் நேசரி மாணவர்கள், அவர்கள் 1ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த மாணவர்கள் லெவல் 1 இருப்பார்கள். அது அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பயிற்றுவிக்கப்பட்ட தரமான தாய்மார்கள், பெண்களை கொண்டு அந்த மதரசா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். தாய்மார்கள் சகோதரிகளை கொண்டு, ஏனென்றால் நேசரி பிள்ளைகளை அணுகுவதற்கு கட்டாயம் பெண்கள் தேவை என்ற அடிப்படையில் அந்த மதரசாவை நாங்கள் அப்படி திட்டமிட்டிருக்கின்றோம். ஆண்களுடைய கண்காணிப்பில் அந்த மதரசா நடக்கும். அதே நேரம் கிரேட் 2 வரைக்கும் வந்து லெவல் 2 இருப்பார்கள். 2ஆம் பிரிவு லெவல் 2 இருக்கும். அதே போன்று அதற்கு பிறகு 5 இருந்து 10 வரைக்கும், 10ஆம் ஆண்டு வரைக்கும் லெவல் 3 இருக்கும். இந்த 10ஆம் ஆண்டு லெவல் 3 வருகின்றவர்கள் ஹிஃப்ளுல் குர்ஆன் 2-வே என்று இதனை சொல்லுவோம். அதாவது 2 இருவழி பாதையாக நடக்கின்றது. ஒன்று ஹிஃப்ளுல் குர்ஆன் நடக்கும், அதே நேரம் ஷரியா பிரிவும் நடக்கும். அவர்களுக்கு ஹிஃப்ளுல் குர்ஆன், அல் குர்ஆனை மனநமிடுகின்ற பகுதியும் ஷரியா பகுதியும் அவர்களுக்கு நடக்கும். ஹிஃப்ளை கொடுத்து ஷரியா பகுதிக்கு அவர்கள் எடுப்போம்.
இதில் வந்து பெற்றார்களுடைய வசதிக்கு ஏற்ப ஹிஃபுலுக்கு மட்டும் அல்குரான மனநபுகின்ற பகுதிக்கு மட்டும் உங்கள் பிள்ளைகளை சேர்க்கவும் முடியும். அதே நேரம் ஷரியா பிரிவுக்கு மட்டும் சேர்க்கவும் முடியும். அவர்களுக்கு இன்ஷால்லா இங்கே நாங்கள் படிப்பதற்குரிய ஸ்கூல் பாடங்களை, பாடசாலை பாடங்களை மீட்டுவதற்குரிய பயிற்சிகளை எல்லாம் இங்கே நாங்கள் இன்ஷால்லா அல்லாஹ்வுடைய அருளினால் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். அத்தோடு இன்ஷால்லா எங்களுடைய எங்களுடைய மதரசாவிலே தாரு தக்வா தலீமில் குர்வான் தஹ்ஃபீதுஹி என்று சொல்லுகின்ற எங்களுடைய மதரசாவிலே இன்ஷால்லா மூன்று மொழிகளில் மதரசா நடக்க இருக்கின்றது. அது தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் எங்களுடைய சிலபஸ் வெளிவரும். அந்த மொழிகளை உள்ளடக்கியதாகவே எங்களுடைய பாட விதானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தரமான அப்படியான ஆசிரியர்மார்களை நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து 30 மணித்தியாலங்கள் கொண்ட ஒரு பயிற்சி அவர்களுக்கு கொடுத்து நாளைய தினம் கடைசி வகுப்பு, அதாவது நாளைக்கு பிறகு யாரும் சேர்க்கப்பட மாட்டார்கள். நாளை ஞாயிற்றுக்கிழமையோடு அந்த வாசல் மூடப்பட்டுவிடும். நாளைய தினம் வருகின்ற அந்த சகோதரர்களுக்கு 30 மணித்தியாலங்கள் படித்து கொடுத்து அந்த 30 மணித்தியாலங்களுக்கு பின்னால் இன்ஷால்லா அவர்களே இருந்து தரமானவர்களை நாங்கள், அதாவது பரீட்சை ஊடாக அவர்களை நாங்கள் தெரிவு செய்து அவர்களை வைத்து இன்ஷால்லா அந்த பாடத்திட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். அதோடு பாட விதானத்தை பொறுத்த வரைக்கும் அது 3 செமஸ்டர்களாக இருக்கும். உதாரணமாக 40 ஹதீஸ்களை பொறுத்தவற்றுக்கும் நாலு மாதத்துக்கு, அதாவது 10 ஹதீஸ் என்ற ரீதியில், அதாவது அவர்கள் 12 மாதத்தில் அந்த 40 ஹதீஸ்களையும் மனநிமிடக்கூடிய ஒரு முறையில் செமஸ்டர் அடிப்படையிலே அந்த பாட விதானம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 3 மாதத்துக்கு 10 ஹதீஸ் என்ற ரீதியில் அந்த பாட விதானம் பிரிக்கப்பட்டு, ஹதீஸ் மட்டுமில்லை எல்லா பாடங்களும் அப்படி ஒரு பிரிவு அடிப்படையிலே செய்து அவர்களுக்கு வழங்குவதற்குரிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சிறியவர்கள் வேறாக பெரியவர்கள் வேறாகவே அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் என்பதனையும் பெற்றார்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வதோடு, இது தனியான முறையில் எடுத்தில்லாமல் பாடசாலையில் ஸ்கூல் வகுப்பொன்று எப்படி இருக்குமோ அந்த அடிப்படையில் நடக்கும். சிரமமான மாணவர்களுக்கு கூடுதலான கவனம் கொடுத்து ஆசிரியர்மார்கள் பார்ப்பார்கள். ஆனால் மாணவர்களை பொறுத்த மட்டுக்கும் அவர்கள் ஒரு வகுப்பறையிலே வைத்து ஸ்கூலில் எப்படி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 7, 8, 10ஆம் ஆண்டு என்று இருக்குதோ அந்த அடிப்படையில் வயதெல்லையை கருத்தில் கொண்டு அப்படி ஒரு வகுப்பாகத்தான் இந்த மதரசா இன்ஷால்லா நடைபெற இருக்கின்றது என்பதனையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வதோடு, இன்ஷால்லா 2:30 இருந்து, அதாவது 4 மணி வரைக்கும் ஒரு பெஜ் வருவார்கள். 4 மணியில இருந்து 5:30 வரைக்கும் 2ஆம் பெஜ் வருவார்கள். லெவல் 3 பொறுத்த வரைக்கும் 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் லெவல் 3 பிரிவினர்கள் எங்களுடைய பள்ளியிலே இருந்து அவர்கள் படிப்பிப்பார்கள். அதை கற்பிப்பவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இதில் விசேஷம், ஆரம்ப காலத்தில் நாங்கள் செய்தது போல சுமார் இன்றைக்கு 10 வருடங்களுக்கு முன் மதரசாவிலே நடந்தது போன்று வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள், குமரி பிள்ளைகளும் இதிலே உள்வாங்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு முழு பொறுப்பாக ஆசிரியைகள் இங்கே நியமிக்கப்படுவார்கள். டீச்சர்ஸ்மார்கள், பெண் டீச்சர்ஸ்மார்கள் நியமிக்கப்படுவார்கள். எங்களுடைய வழிகாட்டிலே அந்த பெண் டீச்சர்ஸ்மார்கள் இன்ஷா அல்லாஹ் சேவை புரிவார்கள் என்பதனையும் உங்களுக்கு அறிவிப்பதோடு, முக்கியமான ஒரு சில தகவல்களாக 12ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் அல் ஹுதா ஆடிட்டோரியத்திலே இன்ஷா அல்லாஹ் பெற்றார்கள் நலன் விரும்பிகள் எல்லோருடனுமான ஒரு முக்கியமான சந்திப்பு இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றது. துக்தோர் அம்ஜத் மதனி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் பரகஹதனிய துக்தர் அம்ஜத் மௌலவி ஹஃபிலஹுல்லா அவர் உஸ்தாத் துக்தோர் அம்ஜத் அவர்கள் இங்கே எங்களுக்கு சிறப்புரை ஆற்றுவதற்கு வர இருக்கின்றார்கள். ஆகவே அதிலும் இந்த செய்தி கிடைக்கின்ற எல்லா சகோதரர்களும் அதிலே வந்து அதிலே நாங்கள் ப்ரொஜெக்டர் ஊடாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பவைகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள், அதாவது வீடியோவாக இன்ஷால்லா காட்டுவதற்கு இருக்கிறோம். அதிலும் வந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு, இன்ஷால்லா அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் இந்த மாதம் 30ஆம் தேதியோடு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணப்படுகின்றது. அடுத்த செப்டம்பர் 5ஆம் தேதி இன்ஷால்லா மாணவர்களுக்கான பதிவு இங்கே நடைபெற இருக்கின்றது. செப்டம்பர் 10ஆம் தேதி இன்ஷால்லா எங்களுடைய, அதாவது தாரு தக்வா அல் குர்ஆன் மதரசா ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது என்ற செய்தி உங்களுக்கு சொல்லுவதோடு, உங்களிலே சிறந்தவர் அல் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என்ற அடிப்படையில் குர்ஆனை நாங்களும் கற்றுக்கொள்வோம், பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம். 30 மணித்தியால் அந்த வகுப்பிலே தாய்மார்கள் சகோதரிகள் எல்லோரும் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக வந்து கலந்து கொண்டு 30 மணித்தியாலங்கள் அந்த வகுப்பை நீங்களும் பூரணப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உரிய முறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையில் உங்கள் அறிவையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா எங்களுடைய இந்த பணியை கபூல் செய்து எங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அக்கூலு கோலிகாதா வாஹர் தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.